Hi students, நம்ம இந்த வீடியோல mental ability questions பார்க்கலாம் number series ல இருந்து. இதோ first question பாருங்க 20 question mark 110 182 272 னு கொடுத்துருக்கோம். இது நம்ம கம்யூனிட்டில போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரீனோ அசோக் அப்படிங்கறவங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருந்தாங்க. வெரி குட். இது பாருங்க இது எப்படி பண்றதுன்னு. First questionல 272 ல இருந்து 182-வை மைனஸ் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து 19 ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி 182 ல இருந்து 110-ஐ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 72-னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 110 ல இருந்து என்ன நம்பர் மைனஸ் பண்ணோம், என்ன வரணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்க போகிறோம். இப்போ 19ன்றது வந்து 9 10s ஆர், 72ன்றது வந்து 9 8s ஆர். அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து 9 6s ஆர் தான் வரும். ஏன்னா 10 வந்து 8 ஆகிருக்கு, 8 கண்டிப்பாக 6 ஆகிருக்கும். இப்போ 9 6s ஆர் வந்து இங்கே 54 வரணும். அப்போ 110ல என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணால் 54 வரும்ன்றதான் உங்களோட க்வெஸ்டின். கண்டிப்பாக 56-ஐ மைனஸ் பண்ணால் தான் 54 வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல 56 தான் எடுக்கணும். அது கரெக்டான்றது இன்னொரு நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ 56லேருந்து மைனஸ் 20 பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் 20 பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 36. அப்போ இங்கே 9 4s ஆர் வரணும். கரெக்டாக வருது பாருங்கள், 9 4s ஆர் 36. அப்போ அந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து 56 தான் அந்த உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். 4 7 12 19 அப்படின்ட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. 4 7 12 19, நெக்ஸ்ட்டு 20, அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 4 வந்து 7 ஆகணும்னா ப்ளஸ் 3 ஆட் ஆகிருக்கு. 7 12 ஆகிறதுக்கு ப்ளஸ் 5, இங்கே ப்ளஸ் 7 ஆட் பண்ணி 19 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் 9 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸாக ஆட் ஆகிட்டே வருது. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிற நம்பர் வந்து ப்ளஸ் 11 தான். ஸோ 28 கூட 11 ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 39. அது உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது, அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 20 20 19 16 17 இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் இது வந்து ஆல்டர்னேட்டிவ் சீரீஸாக இருக்கும். அதாவது ஒரு நம்பர் விட்டு விட்டு வர்ற சீரீஸாக இருக்கும். 20 19 இருக்குது, 19 வந்து 17 இருக்குது, 17 வந்து இங்கே 14 14க்கு இங்கே அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 22 19 வரும்போது மைனஸ் 1 பண்ணியிருக்காங்க. 19 வந்து 17 ஆகும்போது மைனஸ் 2 ஆகிருக்கு. 17 வந்து 14 ஆகும்போது மைனஸ் 3 பண்ணியிருக்காங்க. அப்போ 14லேருந்து கண்டிப்பாக மைனஸ் 4 தான் பண்ணணும். 14ல மைனஸ் 4 பண்ணால் இங்கே ஃபஸ்ட்டு வரப்போகிற நம்பர் வந்து கண்டிப்பாக 10 தான். அதே மாதிரி மேலே இருக்கிற இன்னொரு சீரீஸ் பாருங்கள், 20 வந்து 16 ஆகிருக்கு. ஸோ 20 16 ஆகிருக்குன்னா மைனஸ் 4 பண்ணியிருக்காங்க. இங்கே 16 வந்து 13 ஆகிருக்கு, மைனஸ் 3 பண்ணியிருக்காங்க. 13 வந்து 11 ஆகிருக்கு, மைனஸ் 2 பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்து மைனஸ் 1 தான் பண்ணணும். 11லேருந்து மைனஸ் 1 பண்ணால் நமக்கு வரப்போகிற நம்பர் வந்து கண்டிப்பாக 10 தான். ஸோ ரெண்டுமே 10, ரெண்டு இது மிஸ்ஸிங் டேர்மே 10 தான். 10.10 ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். 6 12 21 கொஸ்டின் மார்க் 48 அப்படின்னு இருக்குது. இப்போ 6 வந்து 12 சேஞ்ச் ஆகிருக்குன்னா 6 கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் 6 ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12 வந்து 21 சேஞ்ச் ஆகிருக்குன்னா இது கூட ப்ளஸ் 9 ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஆட் பண்ணணுன்றது க்வெஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி 48 வரணும். இப்போ இது வந்து 6 9, அதாவது ப்ளஸ் 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 9 கூட ஒரு ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் 12 வரும். அப்போ கண்டிப்பாக 21 கூட 12 ஆட் பண்ணுறது தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். 21 12 ஆட் பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 33. அப்போ இங்கே 33 ஆன்சர் வரணும்னா நெக்ஸ்ட் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக இது கூட 3 ஆட் பண்ணால் 15. 33 15 48 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ அந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து 33 தான். அது உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 5 9 கொஸ்டின் மார்க் 20 27 அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. இதில் வந்து 2 வந்து 5 ஆகிருக்கு அப்படின்னா ப்ளஸ் 3 பண்ணியிருக்காங்க. 5 9 ஆகிருக்கு, ப்ளஸ் 4 பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து ப்ளஸ் 7 ஆட் ஆகிருக்கு. இப்போ 3 4 இந்த இடத்துல 5 ஆட் ஆகிருக்கும், இந்த இடத்துல 6 ஆட் ஆகிருக்கும். அதனால தான் இங்கே 7 ஆட் ஆகிருக்கு. அப்போ இங்கே நெக்ஸ்ட்டு 9 கூட ப்ளஸ் 5 ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வந்திருக்கும்னா 14 வந்திருக்கும். 14 கூட ப்ளஸ் 6 ஆட் பண்ணால் 20 வருது பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனான 14 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அப்படியே கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6ல 6 11 21 36 46 அப்படின்னு இருக்குது. 21 36 56 அண்ட் நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்டின் மார்க். இதுதான் உங்களோட க்வெஸ்டின். இது எல்லாமே கண்டினியூஸாக இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது, அதனால் மேக்ஸிமம் மல்டிப்ளிகேஷன் இல்லை அடிஷனில் தான் இருக்கும்.
இப்போ இது வந்து 6 கூட 5 ஆட் பண்ணால் 11 வந்திருக்கு, 11 கூட 10 ஆட் பண்ணாங்கன்னா 21 வந்திருக்கு, 21 கூட 15 ஆட் பண்ணியிருக்காங்க 36 வர்றதுக்கு, நெக்ஸ்ட் இங்கே 20 ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது 5 டேபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, 5, 10, 15, 20. அடுத்து கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 25 தான் இருக்கும். இப்போ 56 கூட 25 ஆட் பண்ணுங்கள், 81 வருது. அதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், அது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு எல்லா நம்பர்ஸும். 10 வந்து 18ஆக சேஞ்ச் ஆகிருக்குன்னா ப்ளஸ் 8 பண்ணியிருக்காங்க, 18, 28 சேஞ்ச் ஆகணும்னா இங்கே ப்ளஸ் 10 ஆட் ஆகிருக்கு, 28, 40 ஆகணும்னா ப்ளஸ் 12 ஆட் பண்ணியிருக்காங்க, 40 வந்து 54 ஆகிறதுக்கு ப்ளஸ் 14 ஆட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 16 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8, 10, 12, 14, 16 எல்லாமே ஈவன் நம்பராக வருது. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க ஆட் பண்ணியிருக்க நம்பர் கண்டிப்பாக 18ஆக தான் இருக்கும். அப்போ 70 கூட 18 ஆட் பண்ணாங்கன்னா 88 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், அது உங்களோட டி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே போகுது, அப்போ கண்டிப்பாக மைனஸ் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. இப்போ 120 வந்து 99 ஆகிருக்குன்னா 120லேருந்து மைனஸ் 21 பண்ணியிருக்காங்க, அதனால தான் 91 வந்திருக்கு. 99 வந்து 80ஆக சேஞ்ச் ஆகிருக்குன்னா 19 மைனஸ் ஆகிருக்கு, 80 வந்து 63 ஆகிருக்குன்னா மைனஸ் 17 பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் 16 மைனஸ் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்பர், சாரி இது வந்து 15 மைனஸ் பண்ணி தான் 48 வந்திருக்கு. இப்போ 21 மைனஸ் ஆகிருக்கு, 20 விட்டுட்டாங்க, 19 மைனஸ் ஆகிருக்கு, 17, 15 எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ் தான் மைனஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து கண்டிப்பாக 13 தான். 48ல 13 மைனஸ் பண்ணிடலாம், 35 வருது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு க்வெஸ்டின் பாருங்கள், எல்லாமே 4-digit நம்பர் மாதிரி இருக்கு, ஆனால் அது எப்போவுமே வந்து 4-digit நம்பராக யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. 48, 32, 58, 40, 68, 48 நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் பாருங்களேன், 48, 58, 68 கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து 78ல தான் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்த்தா எல்லா ஆப்ஷனுக்குமே 78 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட என்ன ரூல் அப்ளை ஆயிருக்குன்னு பார்ப்போம். 48 வந்து 32 சேஞ்ச் ஆகிருக்கு, இதில் இருக்க ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட்டும் அடுத்த ரெண்டு டிஜிட்டும் சொல்கிறேன், மைனஸ் 16 பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 58 வந்து 40 ஆகிருக்கு, மைனஸ் 18 பண்ணியிருக்காங்க. 58ல மைனஸ் 18 பண்ணால் தான் 40. இங்கே பாருங்கள், 68 வந்து 48 ஆகிருக்கு, அப்போ மைனஸ் 20 பண்ணியிருக்காங்க. ஸோ 16, 18, 20 அப்போ இதை வந்து கண்டிப்பாக நம்ம என்ன தான் பண்ணணும்னா மைனஸ் 22 தான் மைனஸ் பண்ணணும். 78ல 22 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 56. அப்போ 7, 8, 5, 6 சி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இது 8 டேபிள்ஸில் இருக்க மாதிரி கூட சொல்லலாம். இது வந்து பாருங்களேன், 38, 8 நாங்க 32, 5, 8, 40, 6, 8, 48. நெக்ஸ்ட் நம்பர் அப்போ 56 வரும்ல, அப்படி கூட யோசிச்சு சொல்லலாம். இந்த க்வெஸ்சன் நம்ம கம்யூனிட்டியில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், 11th க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2/√5, 3/5, 4/5√5 இப்படி இருக்குது. நியூமரேட்டர் ஈஸியாக இருக்குது, 2, 3, 4, 5 நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக 6 தான் வரும். அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன்லேயுமே 6 இருக்குது. அப்போ டினாமினேட்டரை யோசிக்கணும். டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து √5 கொடுத்துருக்காங்க, அடுத்து 5 இருக்குது, அடுத்து 5√5 இருக்குது, அடுத்து வந்து 25 இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் மட்டும் நம்ம யோசிச்சா போதும், நியூமரேட்டர் கண்டிப்பாக 6 தான். இதில் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா √5 கூட இன்னொரு √5 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, √5 × √5 5. மறுபடியும் இது கூட ஒரு √5 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 5 × √5 5√5 வந்திருக்கு. மறுபடியும் இது கூட ஒரு √5 மல்டிபிள் பண்ணும்போது √5 √5 5 5 5 = 25 எழுதியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற நம்பருக்கும் √5 தான் பண்ணணும், 25 × √5 25√5 வரும். அப்போ டினாமினேட்டர் வந்து 25√5 தான். அப்போ பி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ளைகார் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.